இதுதான் பேசிக் சிம்பிள் ரூல்ஸ். ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வெரி வெரி ஈஸி. அப்ப நாங்க 600,000 ரேஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டோம், ஆனா அந்த எடிஷனல் ஃபண்ட் வந்து எங்களுக்கு 1.3 மில்லியன் தேவைப்பட்டுச்சு. அப்ப வி நீட் 1.3 மில்லியன். புது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் 24 ஏக்கர் அதெல்லாம் இருக்கு, என்ன செய்ய போறது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு, ஏன்னா அந்த 600,000 ரேஸ் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. கான்ட்ராக்டர் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ரோக்ரஸ் பேமெண்ட் அனுப்பிக்கிட்டு இருக்காரு, யூ ஹேவ் டு ரிலீஸ் பேமெண்ட். அல்லாட்டி வேலை அனுப்பாட்டிட்டாரா பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களும் மூவ் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங், ரைட்? அது செய்யணுமே. ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒரு அனுபவம், நம்ம அட்லீஸ்ட் பண்டாராய சாலாமில் வந்து கவுன்சிலராக இருந்ததுனால அங்கே வந்து சில திட்டங்கள் செய்வோம். எப்படி செய்வோம்னா, ஒரு சில இடத்துல வந்து வேக்கன்ட் லேண்ட் இருக்கும், பசார் கட்டுவோம் நீங்கள். அப்போ லோக்கல் கவுன்சில் வந்து சில நேரம் ஃபண்டிங் இருக்காங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, சம் டெவலப்பர் அல்லாட்டி பணம் உள்ளவங்க வந்து தே வில் புட் தி ப்ரொபோசல் போட்டுட்டு பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி ஒன்று கட்டிட்டு நானே ஆப்ரேட் பண்றேன், ஆப்ரேட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துறேன் எம்பிஏ சைட், அப்போ நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எம்பிஎஸ்சியில இருக்கு. இது வரைக்கும் இருக்கு, இன்னமும் இருக்கு, மற்ற கவுன்சில எனக்கு தெரியாது, பட் எம்பிஎஸ்சியில இருக்கு. ஸோ வி கால் த பிஓடி பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கான்செப்ட்ல செய்ய முடியுமா அப்படின்னு நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது எங்களோட எங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை டெவலப்பர் இருக்காங்களா அவருக்கு வந்து உட்காந்து பேசணும், அவருக்கும் வந்து அது புதிய அனுபவம் தான், அவரும் கேட்டதில்லை. அப்ப அவர்கிட்ட சொன்ன அந்த 1.3 மில்லியன் வந்து நாங்கள் நீங்க நம்ம ஹால் கட்டிட்டு நல்லா அந்த இது பண்ணிட்டு நாங்கள் உங்களை ஆப்ரேட் பண்ண விடுறோம். ஆக்சுவலி சில சீன பள்ளிகளும் இதை செய்யறாங்க, சில சீன பள்ளிகளும் இதை செய்யறாங்க, நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ வார்த்தவங்ககிட்ட பேசினாதான் நமக்கு கிடைக்கா அந்த ஐடியா கிடைச்சு. அப்ப சொன்ன நம்ம பில் பண்ணிட்டு நீங்க உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் இதாக வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப நம்ம வந்து 1.3 மில்லியனை வந்து 10 வருஷத்துல வந்து வைப் அவுட் பண்ணிடுவோம். இப்போ 10 வருஷம் உங்களுக்கு வந்து குத்தகைக்கு நீங்களே கட்டி ஆப்ரேட் பண்ணுங்க, 10 வருஷம் கழிச்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி அது 15 வருஷம், இதெல்லாம் வந்து ஒரு நெகோசியேஷன் டூ பிளேஸ். 15 வருஷம் கேட்டாரு, அப்புறம் கூட பர்சன்டேஜ் வேணும்னு கேட்டாரு, இதெல்லாம் கேட்டார். பட் நம்மளோட ஓன் கல்குலேஷன் போட்டு நம்ம செஞ்சோம். அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி புக்கிங் அந்த ஹாலில் நடந்துச்சுன்னா 25% வந்து பள்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கோம். அப்படின்னா என்னன்னா, அந்த சூழ்நிலையில வந்து யாருமே எந்த பள்ளியுமே வந்து இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டி நடத்தினது இல்லை. மிட்லண்ட்ஸ் மண்டபம் எத்தனை பேர் போயிருக்கீங்க, தயவு செஞ்சு கை தூக்குங்க. இப்போ போகிறதும் நிறைய பேர் இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த புக்கை பார்த்துட்டு நேரம் இருந்துச்சுன்னா இப்படி பாருங்க. அவர் ஸ்கூல் எங்களோட பள்ளி இல்லை, நம்மளோட பள்ளி, நம்மளோட சமுதாயத்தோட பள்ளி, நம்ம குழந்தைகள் பள்ளி. நம்ம இப்போ இருக்கிறோமோ இல்லையோ 10-12 வருஷம் போன பிறகு இந்த பள்ளியில் மாணவர்கள் வரப்போற எல்லா வருமானமும் பள்ளியை தான் சேரும். ஓகே, அப்போ இந்த 25% எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து இப்போ மண்டபத்தில் அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் செய்வோம். அப்போ நம்ம பார்த்தோம் எம்பிஎஸ்ஏ ஹால்லாம் வந்து 2000-3000 அப்படி தான் கணக்கு ஓடுச்சு. சில ஹோட்டலில் உள்ள மண்டபம்லாம் வந்து அவங்க ரெண்டல் இருக்கு, 5000-6000-8000 அப்படி இருக்கு. நீங்க என்னென்ன சேர்க்கறீங்களோ அது சேர்த்து சேர்த்து 12,000-20,000-30,000 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பேசிக் ரெண்டெல்லாம் வந்து மண்டபத்திற்கு ஒரு ஒரு எம்டியான மண்டபத்துக்கு வந்து ஏர்கான் போட்டு லைட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறதா ஒரு 5000 ரிங்கி, சரிங்களா, 5000 ரிங்கி நம்ம வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அந்த 5000ல வந்து 25% வந்து பள்ளிக்கு கொடுத்துடணும். அப்படின்னா 1250 ரிங்கி எவ்ரி புக்கிங் அந்த கான்ட்ராக்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துடணும். அப்ப அவருக்கு வர வேண்டியது வந்து 3750 ஒரு புக்கிங்க்கு, சரிங்களா. ஒரு வருடத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, 52 சனிக்கிழமை இருக்கு, 104 சேர்த்தா சனி ஞாயிறு தான் ஃபங்க்ஷன் பெரும்பாலும் ஓடுறது, ஆடி மாசம் தான் ஒண்ணுமே இருக்காது, சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் இல்லை, இல்ல பாருங்க மண்டபம் நண்பன் தான் அனுபவம் இருக்கு, ஆனா இப்ப நிறைய அனுபவம் இருக்கு, யாரும் கட்டுறதா இருந்தா வாங்க சொல்றேன். அப்ப வந்து எங்களுக்கு தெரியாது. அப்ப 104 மேக்சிமம் புக்கிங் 104 கிடைக்கும் சனி ஞாயிறு வச்சா. சரி, சனினா எல்லாமே கிடைக்குமா கிடைக்காத எங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ 70% போட்டுக்குவோம், 70% புக்கிங் எவ்ரி இயர் கிடைக்குது அப்படின்னு. அப்ப 70% போட்டோம்னா 104 ஒரு 72 ஃபங்க்ஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு நடத்தணும். அந்த 72 ஃபங்க்ஷனை வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து 3750 72 ஃபங்க்ஷன் போட்டு 10 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா
1.3 million, 70% மேல booking வந்துச்சுன்னா you will get 80 bit more money. So அது வந்து அவருக்கு ஒரு கன்சோலேஷன், அதாவது you can make some money. Besides that, நீங்க மண்டபத்தை பராமரிக்கிறது, இந்த டேபிள் சேர் எல்லாம் போடுறதுலாம் வந்து நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா you get some money. நம்மளுக்கு அனுபவம் இல்ல பாருங்க அப்படின்னு சொன்னதும், சரி செஞ்சு பாப்பா அப்படின்ட்டு, எனக்கு இட்ஸ் நைஸ் கை ஆக்சுவலி, சோ நான் பரவாயில்ல நான் ரிஸ்க் எடுத்து செய்யறேன் செஞ்சேன். இதுதான் வந்து அடிப்படையில நான் கொடுத்த குத்தகையோட நோக்கம். இதுல எந்த திருமுலோ ஒளிமுறையோ இல்ல வந்து நான் கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு பரவாயில்ல இப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. திஸ் இஸ் ஹவு இட் இஸ். யாருக்காச்சும் அனுபவம் இருக்குங்களா வந்து எங்க கூட ஷேர் பண்றதுக்கு? யாருமே இல்லை. நாங்க செஞ்சோம், அப்ப வேற எடுத்து செய்யணும். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஒருத்தான், நாங்களும் கட்டப்படுறோம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒருத்தர் கூட ஒரு கல்லை நிறுத்தல. அது வந்து ஆக்சுவலி வெரி டிசப்பாயிண்டிங், ஏன்னா அவ்வளவு பேருக்கு வந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், பட் நோபடி, பட் டசன்ட் மேட்டர். அப்ப அந்த 20% ஏன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல அந்த மண்டபத்தை வந்து சீரமைப்பதற்கு இன்னும் நிறைய மண்டபத்துக்கு வராங்களா இருக்கு இல்ல மண்டபத்துக்கு. தத்துவசிரி சாமிகள் வந்தாரு, அவர்களும் படி ஏறி போயிட்டு இறங்கி வந்துட்டு, என்னப்பா லிப்ட் கூட மண்டபம்லாம் நல்லா இருக்கு, லிப்ட் இல்ல, வயசானவங்க எப்படி இருக்கு, அப்புறம் புக்கிங்க்கு வரவங்க லிப்ட் இல்லைன்னா வரமாட்டாங்க, அப்புறம் ஹோல்டிங் ரூம் இல்ல, அப்புறம் சின்ன ஒரு மண்டபம் வேணுனாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, இதெல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்ட பேசி ஸ்டார்ட் டு இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனிச்சு. அப்ப 1.3 million இருந்தது வந்து இப்ப 2.85 million போய் நிக்குது. So we own the contractor 2.85 million. Anybody willing to pay 2.85 million now, we can settle with the contractor. Hall வந்து பள்ளி வாரியமே எடுத்து நடத்தலாம். யாரு கொடுப்பாங்களா? இந்த அரசாங்கம் கொடுக்குமா? அந்த யாரா இருந்தாலும் we can come and give LPS 2.85 million. We can settle with the contractor. We can எல்லாம் வந்து auditable account. எவ்வளவு என்ன செலவானுச்சுன்னு டீடைல் இருக்கு. So we can settle with the contractor, we can take over and run. Same account. அது வந்து சேவும் விட மாட்டாங்க. So that's a fact. ஆனா அந்த 2.85 million வந்த பிறகு 1.3 தான் நம்ம 10 இயர்ஸ் கொடுத்துருந்தோம். பேரண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சோம்? அவருக்கு திருப்பி பேசி நாங்களும் கத்துக்கிட்டோம்ல, அவர் வந்து நல்லா மார்க்கெட்டிங் செய்யறாரு, நல்லா பிசினஸ் செய்யறாரு, அந்த 70 ஆல்மோஸ்ட் 100 புக்கிங் வந்துருது ஒரு ஒரு வருஷத்துக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, அந்த பேலன்ஸ் இன்னொன்று இருக்குல்ல, 1.3 2.85 என்னது 1.5 வந்துருச்சு பாருங்க எக்ஸ்ட்ரா. அதுக்கு என்ன செஞ்சோம்னா, யூ நாட் கோயிங் டு கிவ் யூ மோர் எக்ஸ்டென்ஷன், பட் வி கிவ் யூ 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன், பட் 30% எங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, அந்த 5 இயர்ஸ் வந்து 30% எங்களுக்கு கொடுக்கணும்னு நாம புது அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணணும். So it means we'll be getting more money, okay? But and the duration was only 5 years. அப்பனா என்னன்னா, இப்ப 3 வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் 12 இயர்ஸ்ல the entire thing will be coming back to school. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அப்ப இருக்கக்கூடியவர்கள் வந்து அதுல இருக்கின்ற வருமானத்தை வந்து பள்ளியை நடத்தலாம். இதே ஒரே ஒரு சேக் பாட் என்னன்னா, 147 மாணவர்கள் தான் இருக்காங்க, which can do wonders. அப்ப என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு வருட வருட வர ஃபண்டை வச்சுக்கிட்டு இப்ப அதெல்லாம் கோட்டைப்புறத்துல இருந்த பிள்ளைங்க அப்படி இப்படின்னு இருந்தாங்க. பட் வி வாண்ட் டு கிவ் செகண்டரி ஸ்கூல் குவாலிட்டி அல்லது இன்டர்நேஷனல் ஸ்கூல் குவாலிட்டி. நீங்க எங்களோட சயின்ஸ் லேப் வந்து பாருங்க, இட்ஸ் அ பெட்டர் தென் செகண்டரி ஸ்கூல் சயின்ஸ் லேப். எங்க கம்ப்யூட்டர் லேப் ஒருத்தோ சரி, எங்களோட லைப்ரரி ஒருத்தோ சரி, எங்களோட கேன்டீன்லயே வந்து பெற்றோர்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு கல்வி பூங்கா மாதிரி அவங்க பேப்பர் படிக்கலாம், புக் படிக்கலாம், பிள்ளைங்க படிக்கிற பதிவு செய்யலாம், அதை செஞ்சு வச்சிருக்கோம். செஸ் கிளாஸ், மெண்டரின் கிளாஸ், அப்புறம் மற்ற என்னென்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ இவங்களுக்கு யாரையும் போய் வெளியில பண்ண தேடவோனா நம்ம வர்ற பண்டைய வச்சு நம்ம செய்வோம் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு வருடமும் ஏற்கனவே எங்களுக்கு வந்து 120,000 வந்து எங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். 100 புக்கிங்னா 125,000 மினிமம் கேட். இது புக்கிங்ல நல்லா பாய்க்கலாம். அப்படி சண்டே சண்டே ஏதோ முக்கிய நிகழ்ச்சி இருந்தாலும் அது ஃப்ரீயா பாய்க்கப்படுகின்றது. அப்புறம் நீங்க மற்றதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, மெயின்டெனன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அவர் வந்து ஒரு 5 வருஷம் சரண்டர் பண்றப்பையும் அப்படிதான் அவர் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஓகே, பாய்க்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம், கேப்பீங்க தானே, கேப்பீங்களா இல்லையா? கேட்கணும், சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காமலும் போகலாம். மேனேஜ்மெண்ட் பொறுத்திருக்கு, மார்க்கெட்டிங் பொறுத்திருக்கு. ஏன்னா சாலாமில் வந்து இப்போ இங்கே மண்டபம் இருக்கு, பக்கத்தில் ஒக்கியான் சீன மண்டபம் போகணும், ஒக்கியான் ஒக்கியான் மண்டபம் இருக்கு, இங்கே தள்ளி போனால் சீன ஸ்கூல் ஹாங்காங் ஹாங்கோ அங்கே ஒன்று இருக்கு,
அப்புறம் கத்தோ ஸ்ரீ ராமசாமி அவர் ஒண்ணு கட்டி இருக்காரு ஜேபிஜே கிட்ட படஞ்சவா உங்களுக்கு தெரியுது. அது ஒரு பெரிய மண்டபம் பக்கத்திலேயே. இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஐடிசிசின்னு அதுல வந்து நினைக்கிறேன் 7 மண்டபம் மேல முழுசா கட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி வெரி கம்பேட்டிவ் பிசினஸ் வந்து வெரி வெரி கம்பேட்டிவ். பட் சம்மார் அந்த இருக்கிறவர் வந்து இஸ் மெயின்டைனிங் இஸ் மேனேஜிங் மேனேஜிங் பாயிண்ட். ஸோ மண்டபம் கட்டுறது மட்டும் பெருசு இல்லை, அதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கட்டிட்டீங்கன்னா வணக்கம் பத்தோ நீங்க கட்டிட்டீங்கன்னா you can see money. அப்ப நாங்க புத்தகம் விட்டுருந்தாலும் மினிமம் 100 booking வச்சிருந்தாலும் 1250 வந்து ஒரு ஒரு booking கிடைக்குது. ஸோ ஒரு வருடத்திற்கு எங்களுக்கு ஏறக்குள்ளே நான் சொன்ன மாதிரி 125000 வள்ளி பள்ளிக்கு வந்துடும். சின்ன பள்ளியா இருக்கு, சரி சின்ன பள்ளியா இருக்கு, மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போறாங்க, என்ன செய்ய போறோம், ஹாஸ்டல் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் செஞ்சா கூட, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரன்னிங் அவங்களாம் ரன் பண்றாங்க, அவங்க கொஞ்சம் ஐடியா. ஸோ நம்ம ஏன் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. இதை வந்து நான் தோட்டப்புறத்துக்குன்னு ஸ்லாங் ஒரு மாநிலத்தில் வந்து சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவாக நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு 3 மில்லியன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் 1 மில்லியன் ரன் பண்ணுற ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4 மில்லியன் இப்போ கேட்டிருக்கோம். அவங்க வந்து வேர்பலாக சொன்னாங்களா நாங்கள் இமீடியட்டாக பேப்பர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து சில வேலைகள் போய்கிட்டு, ஏன்னா அது செஞ்சிட்டோம்னா 4, 5, 6 தூரத்துக்கு படி கூட குழந்தைங்க கொண்டாந்து நம்ம ஒரு 80 பிள்ளைகள் வந்து ஒரு 100 பிள்ளைகள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டு வி கேன் ரன். ஸோ குடும்பமும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இதற்கு வந்து சில வேலைகளை பள்ளி பாரியம் செய்து கொண்டிருக்கோம். அப்போ நம்ம நிறைய செய்யலாம். ஸோ நிதிங்கிறது வந்து ஒரு சுமையாக நம்ம பார்க்காமல் அதற்கான வரைவு திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அணுகுமுறைகளை சரியாக கொண்டு போனோம்னா நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் இந்த சிம்பா நியமாவிலையும் பார்த்தீங்க, மிட்லண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க. இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா ஒத்துழைப்பு தான். ஒத்துழைப்பை நம்மளை நம்பி செய்யணும், நம்மளாம் செய்யணும். தமிழர்களாக இருந்து கொண்டு ஏமாந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எல்லா போராட்டமும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து குறிப்பாக தமிழ் பத்திரிகையில் வந்து என்ன எழுதுறதுன்னு தெரியாது. நம்மளை வந்து நம்மளை ஒரு 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 வீழ்ச்சியான சூழ்நிலை கொண்டு போடுற நிறைய விஷயங்கள் தான் டெய்லி பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்கே தவிர நம்மளை ஊக்கம் கொடுத்து கொண்டு போகிறதுக்கு நிறைய செய்திகள் இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து காக்கக்கூடிய நம்ம வந்து வேலை செய்யலாம் போறோம் அப்படின்னு இருந்தோம்னா நான் சொன்னாங்க ஆசிரியர் பெருமாள் நிறைய பேர் இருக்கீங்க சமுதாயம் வந்து அவரு இந்த மைஸ்கில் பிள்ளைங்களாம் நீங்க போய் பேசி பாத்தீங்கன்னா தெரியும் மைஸ்கில் வேணாம் சிப்பாளிமானே நாங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். நான் சொன்னேன்னா தமிழ் பள்ளியை சொல்லிட்டாரு அப்படின்னு வேற காசு சொன்னா ஆதரிக்கிறதுக்கு 10 பேர் எழுதுவாங்க. சிம்பாளிமான தெரியுங்களா குணா என்ன இசை 24, 36, 48 கோமன் தண்ணி போதே சிகரெட் எடுத்து வர்றது இருந்துச்சு, கொக்கோ கோலாவில் தண்ணி ஊற்றி வர்றது இருந்துச்சு. இன்னைக்கு பூரா ப்ராஜெக்டில் பைப் மாற்றி வந்தால் நாளைக்கு பூரா ஒன்று கூட இருக்காது, எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவானுங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் பட் இருக்கு இல்லைன்னு சொல்லல, பட் நம்ம மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம மாற்றங்கள் நிறைய கொண்டுகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். பட் கன்சிஸ்டன்டாக நம்ம செய்யணும், மாற்றங்களை வந்து நிரந்தரமாக மாற்றங்களாக கொண்டு போகணும். டெம்பரவரியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா மாற்றங்களை பார்க்க முடியாது. ஓகே இது வந்து அந்த அந்த ரெண்டு கட்டடத்தை வந்து நாங்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்தது. பிறகு இது மண்டபம். ஓகே நீங்க மண்டபத்தை ஒரு சில நீங்க பார்க்கலன்னு சொன்னீங்க. ஓகே அப்ப மண்டபம் வந்து இவ்வளவு பேர் இப்படி உட்காந்து ஒரு 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 கூலா நம்ம ரன் பண்ணக்கூடிய ஒரு மண்டபம். இது திறப்பு விழாவுக்கு உள்ளது, ஃபங்க்ஷன்கள்லாம் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடியது. ஓகே இதற்கு பிறகு வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து பழைய பள்ளி கெட்டின்னு. ஓகே இதுதான் எங்களுடைய வரைவு வரைவு வந்து நிறைவுபடுத்திய ஒரு பள்ளி அது. இது பூமி பூஜை செஞ்சது செஞ்சிருக்கோமா? நீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏதோ உருப்படியா ஒரு 4-5 வருடங்கள் ஆகும், 4 வருடம் ஆகும் போகுது. இது வரைக்கும் அந்த பள்ளி அப்படியே தான் செய்ய முடியல. இப்போ அங்கே தான் கேட்கணும், அந்த வாரியத்தை தான் கேட்கணும், அந்த அவங்க புழு தலைமையாக தான் கேட்கணும், ஏன் செய்ய முடியாது. இன்னும் இங்கே கட்டிட்டு தான் இருக்கு, இன்னும் ஒரு முடிவு செய்யலை. பட் செய்ய ஒழுங்காக செஞ்சிருந்தா இதே மாதிரி கட்டியிருக்கணும். வாய்ப்பு இருந்துச்சு செய்ய முடியலையே, நம்ம தான் காரணம். செய்கிறவங்க தான் செய்ய விடாமல் செய்கிறது, செஞ்சுட்டு 1008 கேள்வி கேட்கறது, கேட்டுட்டு எழுதுனாலும் பரவாயில்ல கேட்காம எழுதுறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பேர் மனசு நொந்து போயிட்டு சிரிச்சுக்கிட்டு சரியா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்ப நானும் ரொம்ப பிஸியா நானும் என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இருக்கிறதோட சேர்ந்துக்கிட்டு.
சோ நிதி திரட்டுவது என்பது நம்ம கையில இருக்கு. ஒருங்கிணைஞ்சு செஞ்சால் நம்மளால நிதி திரட்ட முடியும். நிதி திரட்டுறது மட்டும் இல்லாம நீங்க அரசாங்கத்தோட இணைஞ்சு பெடரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கிடைக்கும். இதை வந்து நம்ம சிம்பாங் இமானியும் பார்த்தோம், சில்லன்ஸையும் பார்த்தோம். மற்ற கருத்துக்கள்லாம் வந்து அவர் பிஆர்டி தலைவர் ராமா வந்திருக்காரு, அவர் நாயக்கிட்ட